நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ராஜ் வெப் நியூஸ். நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா ராஜ் வெப் நியூஸ் பாருங்க. ப்ளீஸ் வாட்ச் ராஜ் வெப் நியூஸ். ப்ளீஸ் வாட்ச் ராஜ் வெப் நியூஸ். வணக்கம் நேயர்களே, இது உங்கள் லவ்யமான ராஜ் வெப் நியூஸின் அருள் தரும் ஆலயம். அதாவது நிறைய திருக்கோயில்கள், மக்களுக்கு தெரியாத சில திருக்கோயில்களை பற்றியும் அவனுடைய சிறப்புகளை பற்றியும் இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் எடுத்து காட்டுவோம். இன்றைக்கி நம்மளுடைய சிறுபாபுரி முருகன் கோயில், பால சுப்பிரமணிய சுவாமி அப்படின்னு என்று அழைக்கப்படக்கூடிய முருகர் அவர்களுடைய அருளையும், இங்கே வந்தால் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும், என்ன மாதிரி பிரார்த்தனைகள் நிறைவேறும் அப்படின்றத இன்றைக்கி பக்தர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம். இந்த கோயில் அவ்வளோ சக்தி வாய்ந்த கோயில், நாங்களே வண்டி கார் நிப்பாட்டுறதுக்கு இடம் இல்லாமல் கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் தாண்டி வண்டி நிப்பாட்டு வந்திருக்கோம். அந்தளவுக்கு கூட்டம் வந்து அலை மோதும். அதுவும் செவ்வாய்க்கிழமை வந்தோம்னா அவ்வளோ ஒரு விசேஷமாக, செவ்வாய்க்கிழமை குறைஞ்சது 6 வாரம் வந்தால் நீங்கள் நினைத்த காரியம் நடக்கும் அப்படின்றது ஒரு ஐதீகம். அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா வீடு வாங்கிடலாம். திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு, நீண்ட நாள் திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு திருமணம் நடக்குதான். அது மட்டும் இல்லாமல் படிப்பு சம்மந்தப்பட்ட வேலைகள் எதுவாக இருந்தாலும், எந்த ஒரு பிரார்த்தனைகளாக இருந்தாலும் 6 வாரத்தில் நிறைவேறும் அப்படின்றதுனால இந்த கோயிலுடைய சக்தி அவ்வளோ உலகம் ஃபுல்லாக பரவியிருக்கு. இந்த கோயிலுடைய சக்தி தெரிஞ்சவங்க வந்துக்கிட்டே இருக்காங்க, தெரியாதவங்க வரக்கூடிய வாரங்களில் சிறுவாபுரி முருகன் கோவில் தடா போகிற ரூட்டில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. சிறுவாபுரின்னு யார் கேட்டாலும் சொல்லுவாங்க, கூகுள் மேப்லேயே போட்டு கூட வந்துடலாம். அந்தளவுக்கு ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு திருக்கோயில். இதனுடைய சிறப்புகளை இன்றைக்கி பார்க்கலாம் வாங்க. அருள்மிகு பாலசுப்ரமணிய சிறுவாபுரி பாலசுப்ரமணிய திருக்கோயிலுக்கு வந்தால் திருமணம் ஆகாதவனுக்கு
நிச்சயமா 6 வாரம் வந்தா திருமணமாகும். அதுக்கப்புறம் வீடு கட்ட முடியாது உங்களுக்கு. ஆதிமூலவர் பின்னாடி வந்து ஒரு 3 செங்கல் எடுத்து வச்சா கண்டிப்பா அவங்க வீடு கட்டலாம். அதுக்கப்புறம் வந்து குழந்தை இல்லாதவங்களுக்கு வேல்பாயம் சொல்லி உள்ள கொடுத்தா முருகர்கிட்ட வச்சு அந்த வேல்பாயத்தை வந்து கணவன் மனைவி வீட்டில் போயிட்டு பூஜை பண்ணிட்டு ஜூஸ் சாப்பிட்டா பெரும் வயத்தோட நிச்சயமா அவங்களுக்கு வந்து அந்த புத்திரபாக்கியம் கிடைக்கும். இதுதான் இந்த கோயிலுடைய மிகப்பெரிய அற்புதமான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்திலேயே வந்து அருணகிரிநாதர் வந்து இந்த கோயிலை பற்றிய திருப்புகழ் பாடல் 5 பாடல் பாடியிருக்காரு. 5 பாடல் பாடியிருக்கு. ரொம்ப அதாவது 6 படியில் வந்து திருவள்ளூர் மாவட்டத்துலேருந்து இங்கே தான் வந்து தொடங்குறதா சொல்லியிருக்காங்க. சிவாபுரி முருகன் கோயிலை பற்றி தான் தொடங்குறதா சொல்லியிருக்காங்க. 6 படியில் இதுவும் ஒரு கோயில். ரெடில்ஸ் வந்து இந்த சிறுவாபுரிக்கு வரத்துக்கு 22 கிலோமீட்டரு, மிஞ்சி மிஞ்சி ஒரு 20 நிமிஷத்தில் வரலாம். அதுக்கப்புறம் காலையில் 7 மணிக்கு நட திறப்பாங்க, 12 மணிக்கு மதியம் 12 மணிக்கு நட சாத்திடுவாங்க. அதுக்கப்புறம் மார்னிங் வந்து இந்த மாலை நேரத்தில் வந்து 4:30 மணிக்கு நட திறந்து 8 மணிக்கு மூடிடுவாங்க. செவ்வாய்க்கிழமை மட்டும் 4:30 மணிக்கு திறந்து 9:30 மணிக்கு மூடிடுவாங்க. கண்டினியூஸாக இருக்கும். இதோட 5வது வாரமாக வரோம் நாங்கள். நல்லா இருக்கு. கொருக்குப்பேட்டை இந்த கோயிலுக்கு வந்தா வேண்டியது வந்து நடக்குது அப்படின்றது சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்பிக்கையோட வேண்டுதல் வச்சு வந்திருக்கிறோம். 6 வாரம் அம்சவல்லி ரிட்டையர்லேருந்து வரோம். 6 வாரம் இது 7வது வாரம். அதான் எங்கள் வீட்டாண்ட ஒருத்தர் சொன்னாங்க. என் பேர் சாந்தி. நான் இங்கே 1.5 கிலோமீட்டர் இருந்துருக்காங்க. இது 2வது வாரம் நான் வர்றது. 6 வாரம் வரணும். 6வது வாரம் பிரசாதம் வைக்கணும். என்னோடய எய்ம் வந்து வீடு கட்டணும். என்னே மாதவன் கிண்டிலிருந்து வரேன். இந்த கோயிலுக்கு 3வது டைமாக வரேன். ஆல்ரெடி 2 டைம் வந்திருக்கேன். இல்லை பலன் தெரிஞ்சது எனக்கு. பி சுரேஷ்குமார் என் பேர். சென்னையிலேருந்து வரேன். சாமி பார்க்கறதுக்கு வந்தேன். இங்கே வந்ததுனால ஒரு நல்ல கொள்கை. சாமி வந்து எங்களுக்கு 6 வாரம் தொடர்ந்து வந்துன்னுக்குறோம். சென்னை அடுத்த மேடவாக்கத்துலேருந்து வரேன். நாங்கள் இது 3வது வாரம் வரோம். இங்கே வந்த பிறகு ஏதோ ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி தான் எங்களுக்கு தெரியுது. இந்த முருகருக்கு கோயிலுக்கு தொடர்ந்து 6 வாரம் வரணும்னு சொல்லியிருக்கிறாங்க. 6வது வாரம் நிவர்த்திகள்லாம் முடிச்சுட்டு போனோன்னு ஒரு மகிழ்ச்சியோடு வந்திருக்கிறோம். நானும் என்னுடைய மகளும். திருமலை வாயிலேருந்து வரேன். 5வது வாரம் பையனுக்கு குழந்தை இல்லை, ரொம்ப நாளாக அதனால் வந்திருக்கிறோம். பேர் சிவகுமார். மதுரவாயிலேருந்து வரேன். நான் இது 2வது வாரம் வரேன். மொத்தம் 6 வாரம் வரணும்னு சொல்லி வராங்க. வந்ததுனால ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா எல்லாம் வல்ல கலைவ கண்கண்ட தெய்வமாக விளங்கக்கூடிய கருணை கடலாக விளங்கக்கூடிய எம்பெருமான் இங்கே செங்குன்றம் அடுத்து தச்சூர் கூட்டோடு அடுத்து சிறுவாபுரி என்று சொல்லக்கூடிய கிராமத்திலே முருகப்பெருமான் எல்லோருக்கும் எல்லா விதமான சௌக்கியத்தையும் எல்லா விதமான குறைகளையும் தீர்த்து அருள் பார்த்து கொண்டிருக்கிறார். இங்கே வந்து வேண்டியவர்களுக்கு சுமார் 1-6 வாரம் வந்திருந்து இறைவனை பிரார்த்தித்து இறைவனை தரிசித்தால் எல்லா விதமான பலன்களும் சௌக்கியமும் நம்மை கைகூடி வரும். அதில் எந்த விதமான இதுவும் இல்லை. அந்த முருகப்பெருமானுடைய பரிபூர்ணமான அருள் கிடைக்க பக்த கோடிகள் அனைவரும் வாரந்தோறும் இங்கே வந்திருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்கின்றார்கள். இங்கே வந்து வேண்டியவர்களுக்கு எல்லா காரியங்களும் ஜெயமடைகிறது. இங்கே வந்து வேண்டியவர்களுக்கு எந்த விதமான காரியம் ஜெயமடையவில்லை என்ற ஒரு வாக்கியமே இல்லை. அனைவருக்கும் எல்லா விதமான காரியங்களும் ஜெயமடைகிறது. பக்த கோடிகளும் அரசியல்வாதிகளும் பிரமுகர்களும் எல்லா விதமான மக்கள்களும் இங்கே வந்து முருகப்பெருமானை செவ்வாய்கிழமை என்று தரிசித்து வருகின்றார்கள். நானும் இந்த கோவிலுக்கு வார வாரம் செவ்வாய்கிழமை வருகின்றேன். எனக்கும் எல்லா விதமான காரியங்களும் இங்கே வந்து வெற்றி அடைந்திருக்கிறது. ஆக பக்த கோடிகள் அனைவரும் வாழ்க்கையிலே ஒரு முறையாவது வந்திருந்து சிறுவாபுரி முருகனை தரிசித்து முருகப்பெருமானுடைய பரிபூர்ணமான அருளை பெறுமாறு எல்லாம் வல்ல பாலசுப்ரமணிய சுவாமியினுடைய அருளுக்கு பாத்திரமாகும்படி கேட்டுக்கொள்கிறோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. 3 வாரமாக வரும். ஆனால் 10 வருஷமாக வந்துட்டு இருக்கிறோம். ஒரு வாட்டிக்கும் வார வாரம் வந்துட்டு போயிட்டு இருக்கோம். எங்கள் தாத்தா சொன்னாங்க எங்கள் ஆயாவிடி இங்கே பக்கத்தில் தான் இருக்குது. சரி அப்படியே வந்து கோயிலுக்கு வந்தோம் வேண்டுதலுக்காக, கல்யாணத்துக்காக, அப்புறம் குழந்தைங்களுக்காக வேண்டுதலுக்கு எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சது. இந்த கோவிலுக்கு முதல் முறையாக நான் வருகின்றேன். என்னுடைய தெரிஞ்சவர்கள் மூலியமாக இந்த சுவாமியை பற்றி சொன்னார்கள். செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை தோறும் வந்து முருகப்பெருமானை தரிசனம் செய்தால் சகல ஐஸ்வர்யங்களும் முருகப்பெருமாள் அருளை செய்வார் என்று பெரியோர்கள் சொன்னதாக முதல் முறையாக இக்கோவிலுக்கு நான் வந்து தரிசனம் செய்கின்றேன். இக்கோவில் தரிசனம் செய்வதற்கு மிகவும் சந்தோஷமாக இருந்து மன திருப்தியாகவும் இருக்கிறது. கண்டிப்பாக இந்த கோயில் 6 வாரம் வந்து போனால் எதுவாக நடக்கும். நம்பிக்கையாக வாங்க, நம்பிக்கையாக நடக்கும் எல்லாமே. நான் திருவள்ளுவர் போல் வரேன் சார்.
திருவாரூர் ரெடில்ஸு, ரெடில்ஸ் வந்து சிறுவாபு ரெடில்ஸ் வண்டி ஓட்டுறாங்க. வார வாரம் செவ்வாய்க்கிழமை வர்றீங்க. இந்த கோயில் நல்லா ஒரு விசேஷமான கோயில்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலில் வரும்போது மக்கள் எல்லாம் நினச்சது நடக்குதுன்னு சொல்கிறாங்க. சில பேர் வந்து 6 வாரம் வந்தால் கன்ஃபார்மாக 6 வாரத்துக்குள்ள நடக்குதுன்னு சொல்கிறாங்க. சில பேர் நான் பஸ்ஸில் வரும்போதெல்லாம் சில பயணிகளோட விசாரிப்பேன், விசாரிக்கும் போது இதுதான் வார்த்தைகள் வருது. இப்படி வர்றது பஸ் ரூட்டு, அது நமக்கு தெரியல. பேர் சுந்தரேசன். நாங்கள் இங்கே பக்கத்தில் இருக்க அக்கரைப்பாக்கத்துல தான் வந்து சாமி கும்பிட்றோம். இது ஒரு 6 வாரமாக சாமி கும்பிட வந்திருக்கோம். நம்ம நினைக்கிறது வந்து இந்த கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டா நல்லா நிறைவேறும். இந்த கோயிலில் இருக்கிறவங்க வந்து எங்கெங்கேருந்து வராங்க, சென்னையிலேருந்து வராங்க, கோயம்பேட்டிலேருந்து வராங்க. ரொம்ப ஃபேமஸான கோயில். செவ்வாய்க்கிழமை மட்டும் இந்த கோயிலுக்கு மட்டும் கூட்டம் வந்து காலையில் ஆரம்பித்து நைட்டு வரையும் கூட்டம் ஃபுல்லாக இருக்கும். சிறுவாபுரி பாலசுப்ரமணிய சுவாமி திருக்கோயிலுக்கு வந்தால் எல்லா குறையும் நீங்கும், எல்லா கஷ்டமும் நீங்கும், கடவுளுடைய அனுகிரகம் கிடைக்கும்ன்ற நம்பிக்கையோடு வரும். அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமா எல்லாம் நல்லதே நடக்குது. அந்த நம்பிக்கையில் தான் இந்த கோயிலுக்கு குறையாத கூட்டம் வழிஞ்சி வருது. பக்தர்களுக்கு நல்ல அனுகிரகம் கொடுக்குறாரு இந்த சாமின்ற நம்பிக்கையோடு வர்றதால செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் சரியான கூட்டம் இருக்கும். காலை முதல் இரவு வரைக்கும் 10 மணி வரைக்கும் கூட்டம் வந்து அலமோதும். கடவுளை தேடி வர்றவங்களுக்கு, நம்பிக்கையோட வர்றவங்களுக்கு வரம் கொடுக்குற தெய்வம்னு நாங்கள் நம்பிக்கையாக நம்புகிறோம். அந்த நம்பிக்கையும் நடக்குது, நல்லதே நடக்கும். நல்லதே நினைக்கிறோம், நல்லதே நடக்கும். ஓம் அரோகரா, முருகனுக்கு அரோகரா. இந்த கோயிலுக்கு வந்து நான் 11 வாரமும் வந்து நிற்கிறேன். ரொம்ப சக்ஸஸ் ஆகினிருக்கு. முருகர் கை கொடுத்துன்னு இருக்கிறாரு எனக்கு. ரொம்ப எல்லாரும் வாங்க முருகரை பாருங்க. பால முருகரை வந்து பார்த்து எல்லாரும் முருகரோட ஆசீர்வாதம் கிடைக்கணும். இந்த முருகரை நம்பி நான் வந்தேன். முருகர் எங்கேயோ இன்னைக்கு என்னை ஒரு நல்ல நிலைமைக்கு எட்டு வந்து என்னை விட்டாரு. இது புகழ்ச்சி பெற்ற சிறுவாபுரி முருகன் கோயில். இது என்ன வேண்டுதல் நினைச்சாலும் 7 வாரம் வந்து ஆண்டவனை வழிபட்டு நல்ல முறையில் இருந்தாங்கன்னா எந்த விதமான நல்ல காரியம், நல்ல விவகாரம், கல்யாணம், எந்த விதமான விசேஷமும் நடக்கும். இங்கே 6 வாரம் தொடர்ந்து வரணும். அந்த சிறுவாபுரி முருகன் கோயிலுக்கு வந்தால் திருமண தடை வந்து கண்டிப்பாக கண்டிப்பாக நடக்குதுன்னு நிறைய ஐதீகமாக வராங்க. அதே நேரத்தில் வந்து இங்கே வந்து போகிறவங்க யாருமே இந்த வேலை வாய்ப்புக்கு, பசங்க படிப்புக்கு, வீடு கட்டுறதுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக நடக்குது. இங்கே வந்து ஒரு 6 வாரம் தொடர்ந்து வந்து போய் தோஷங்கள்லாம் தீர்ந்து போகுது. இந்த கோயில் நல்ல ஃபேமஸான கோயில். கல்யாணம் ஆகாதவங்கெல்லாம் வந்தால் 6 வாரம் வந்தால் 6 வாரத்துலேயே எல்லாமே நடக்கும். வீடும் நல்லா கட்டலாம், 6 வாரத்துலேயே எல்லாமே தெரியும். என் பேர் சௌந்தர், பேசப்படுந்து வரேன். சிறப்பு கோயில் ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில். நானும் பல வருஷமாக வரேன். எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருந்துச்சு. இப்போ இந்த கோயிலுக்கு வரவே எனக்கு மனநிமதி இருக்கு. சக்தி தொட்டா அந்த காரைக்குடி இது வந்து மதுரை குதிரையெல்லாம் வர்றாங்க ஜனங்க. சக்தி இருக்கு தொட்டான், அதனுடைய நல்ல இது இருக்கு தொட்டான். எல்லா வேண்டுதலையும் நிறைவேறுது. நாங்கள் எங்களுக்கு முருகர் மேல ஒரு பக்தி, அதுக்காக வரோம். அதே மாதிரி நம்ம பாலசுப்ரமணியன் வந்து வேணும்னா ஒரு 6 வாரம் தொடர்ந்து வந்தோம்னா நம்ம நினைச்செல்லாம் கண்டிப்பாக நடக்கும். அது ஒருத்தர் மூலியமாக கேள்விப்பட்டு வந்தேன். நான் நினச்செல்லாம் நடந்தது. நான் அதை அப்படியே கண்டினியூ பண்ணி வந்துட்டுருக்கேன். தொடர்ந்து நான் 6 வாரம் வந்தேங்க. நல்லபடியாக இடம் வாங்கி வீடு கட்டிட்டேங்க. இந்த கோயிலுக்கு தொடர்ந்து ஒரு 6 வாரமாக வந்துட்டு தான் இருக்கிறோம். முருகரை பார்க்க இங்கே வந்த பிறகு தான் எங்களுக்கு எல்லாமே அமைஞ்சது. வீடு அமைந்து கடனும் தீர்ந்தது. அதனால் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கோம். எத்தனை நாள் ஆனாலும் சரி தொடர்ந்து வந்துகிட்டே இருப்போம். இந்த கோயிலுக்கு நான் ஒரு 5 வாரமாக வந்துட்டுருக்கேன். கோ வீடு வாங்கணுங்கிற ஒரு இதில் வந்து நான் வந்துட்டுருக்கேன். எனக்கு ஒரு வந்ததுனால எனக்கு ஒரு இது இருக்குது. 6 வாரம் முடிஞ்சதும் அது எப்படி நடக்குதுன்னு தெரியல. அது கடவுளை நம்பி நான் வந்துட்டுருக்கேன். என் பேர் மவுந்த். நான் வந்து 7 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு 2 பொண்ணு ஒரு பையனை வேண்டிக்கிறேன். நான் பையன் 7 வருஷம் மாதிரி எனக்கு பிறந்தானுக்கு. இப்போ நான் வந்து வாரம் 1 வருஷமாக வந்தேன். இது வந்து நான் இந்த வாரம் வந்து வந்தது. வாரம் மாதம் வந்து வாரம் வந்துக்கிறேன். அப்புறம் மாதம் வந்தேன். ரொம்ப சந்தோஷம் எனக்கு. இல்லை, சில பேர் சொன்னாங்க இந்த கோயிலுக்கு வந்தால் நல்லது நடக்கும் அப்படின்ட்டுன்னு. நாங்கள் வந்து இப்போ 3வது வாரம் வந்திருக்குறோம். எங்கள் பொண்ணுக்கு 1 வாரம்னு பார்க்கோம். அது வந்து இப்போ 2-3 இடம் வந்திருக்குது. அதனால் எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்குது இந்த கோயிலுக்கு வந்தால் நல்லது நடக்கும் அப்படின்னு. ஐசிஎஃப் ஹாக்கி கோச். நான் ஐசிஎஃப்பில் ஒர்க் பண்ணுறேன். ஐசிஎஃப்பில் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ரெகுலராக இந்த கோயிலுக்கு வருவார். அதுவும் இல்லாமல் இந்த ஓல்டஸ்ட் கோயில் சொன்னாங்க. முதல் முறையாக இந்த கோயிலுக்கு வரேன். செவ்வாய்க்கிழமை தான் இதனுடைய விசேஷம். இதை பார்த்து அனுபவிக்கிறதுக்காக வந்திருக்கேன். நான் பையன் +2 படிக்கிறான். பையன் +2 படிக்கிறான். அவன் நல்லா மார்க் எடுக்கணும், நீட் எக்ஸாம் கிளியர் பண்ணணும், அதுக்காகவும் வந்திருக்கோம். எல்லோரும் நல்லா இருக்கணும், ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்கணும். நான் ஒரு கோர்ஸ் ஒன்று அட்டன் பண்ணியிருக்கேன், அதுவும் பாஸ் பண்ணணும்னு வந்திருக்கேன். என் பேர் ராஜலக்ஷ்மி. என் ஹஸ்பண்ட் பேர் வந்து பாலாஜி.
கல்யாணம் ஆகாமல் இருந்துச்சு. இந்த கோயிலுக்கு வந்து இப்போ கல்யாணம் ஆகி மாலை போட்டு இது பண்ணியிருக்கோம். 6 வாரம் வந்தோம், நல்லபடியாக மேரேஜ் முடிஞ்சுது. அடுத்தது பேர குழந்தையோடு வரணும். கோயிலில் எல்லாம் நல்லா பண்ணுறாங்கண்ணா, ஆனால் கூட்டம் தான் ஜாஸ்தியாக இருக்குது. சாமி பார்க்கும் போது கொஞ்சம் இந்த தண்ணிலாம் வைக்க மாட்டுறாங்க. மற்றபடி கோயில் நல்லா இருக்குண்ணா, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, நல்லா பண்ணுறாங்க. திருவள்ளூர் மாவட்டம் புன்னேரி வட்டம் சிவாபுரி பிரசித்தி பெற்ற அருள்மிகு பாலசுப்ரமணிய சுவாமி திருக்கோயில். சென்னையிலிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருத்தலம். ராம்பிரான் பசங்கள் லவன் குசன் விளையாடி சிறுவர்கள் அம்பு எடுத்து விளையாடுவதனால் சிறுவாபுரி என்று பெயர் பெற்றது. அருணினாரால் பாடல் பெற்ற ஸ்தலம். இத்திருத்தலத்தில் பிரம்மாரூபத்தில் பாலசுப்ரமணியர் இருப்பதனால் வீடு வாகனங்கள் போன்றவற்றுக்கு பிரசித்த பெற்ற ஸ்தலம். அதுபோன்ற வள்ளியை திருமண கோலத்திலே சுப்பிரமணிய சுவாமி இருப்பதனால் திருமண தடை நீங்கி திருமணத்துக்கான தடைகள் நீக்கப்பட்ட ஸ்தலமாகும். இது பிரசித்தி பெற்ற ஸ்தலம் அருள்மிகு பாலசுப்ரமணிய சுவாமி திருக்கோயில் திருவள்ளூர் மாவட்டம் புன்னேரி வட்டம் சிறுவாபுரி.